بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அழைப்பினை ஏற்று அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் இறை தூதர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்படுவதற்குண்டான காரணத்தை பல இடங்களில் அல்லாஹ் விவரிக்கிறான். சமுதாயத்திலே நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் சமூக மக்கள் தீமைகளிலிருந்து விலகி வாழ வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை மேற்கொண்டு முறையான அடிப்படையிலே இந்த உலக வாழ்வை கழித்து மறுமையில் மேலான சொர்க்கத்தை பெற வேண்டும் என்கிற இந்த லட்சியத்தோடு இந்த உலக மாந்தர்கள் உலக மனிதர்கள் வாழ வேண்டும் என்று இறைவனால் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். அந்த லட்சியத்தை அந்த இலக்கை பரிபூரணப்படுத்துவதற்காகவும் அதை நோக்கி மக்களை அழைப்பதற்காகவும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் மனிதர்களிடத்திலே முக்கியமான ஒரு பண்பு இருந்தால்தான் அந்த இலக்கை அவர்களுடைய வாழ்விலை அவர்கள் எட்ட முடியும். அது என்ன இலக்கு? சொர்க்கத்தை அடைய வேண்டும், இந்த உலகத்திலே நல்ல முறையில் வாழ வேண்டும். இந்த இலக்கை அடைய வேண்டுமானால் முக்கியமான ஒரு பண்பு அவர்களிடத்திலே இருந்தாக வேண்டும். முக்கியமான ஒரு பண்பு அவர்களிடத்திலே இருந்தாக வேண்டும் என்பதை விட இந்த பண்பு அவர்களிடத்திலே இல்லாமல் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அழகே அதுதான். மனிதர்கள் செய்ய வேண்டிய நன்மைகளை சொல்லுகிற அதே வேளையிலே அவர்கள் செய்யக்கூடாத தீமைகளை பற்றியும் பேசும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகு. இதை செய் என்று சொல்லுகிற அதே வேளையிலே இதை செய்யாதே என்றும் சொல்லும். இப்ப அந்த அடிப்படையிலே திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், லி துன்ஸிர கௌமன் மா உன்ஸிர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிலூன். நபியே,
நீங்கள் ஒரு சமூகத்திற்கு தூதராக அனுப்பப்படுகிறீர்கள், அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. யார் அவர்கள்? அவர்களுடைய மூதாதையர்களுக்கும், அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் எதை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ அதையே தான் நீங்களும் எச்சரிக்கை செய்ய போகிறீர்கள். ஏன், என்ன காரணம்? ஃபஹும் காஃபிலூன், அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். இப்ப அலட்சியமாக இருக்கிற மக்களிடத்திலே லட்சிய உணர்வை ஊட்டுவதற்காக, பொடுபோக்காக இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியிலே உணர்வுகளை உண்டாக்குவதற்காக, எதை பற்றியும் யோசனை இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்பவர்களுக்கு மத்தியிலே இதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். என்ன அர்த்தம் இது? அப்ப இறை தூதருடைய எச்சரிக்கை, இறைவனுடைய கட்டளை, இது யாரை போய் சேராது என்றால், யாரிடத்திலே கஃப்லத் என்கிற தன்மை இருக்கிறதோ, அலட்சியம் என்கிற தன்மை இருக்கிறதோ, எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுதல் என்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிறார்களோ, எதை குறித்தும் ஒரு தெளிவில்லாமல், எதை குறித்தும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், ஏனோ தானோ என்று அலட்சியத்தோடு வாழ்பவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பார்வைக்கு ஆளாக்கப்பட மாட்டார்கள். அதனால் அருமை சகோதரர்களை, முஃமின்களாக இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பொறுத்தவரை இந்த அலட்சியம் என்கிற தன்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அலட்சியம் என்கிற தன்மை இருக்க போய்தான் இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மருத்துவர் அலட்சியமாக தன்னுடைய தொழிலை கவனித்தாரே ஆனால் ஏராளமான நோயாளிகளின் வாழ்க்கையோடு அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் என்று பொருள். ஒரு ஓட்டுநர் அலட்சியமாக தன்னுடைய வாகனத்தை ஓட்டுகிறார் என்றால் ஏராளமான பயணிகளின் உயிரோடு அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் என்று பொருள். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களோடு அலட்சிய போக்கிலே நடந்து கொள்கிறார் என்றால் ஏராளமான மாணவர்களின் எதிர்காலத்தோடு அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் என்று பொருள். அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் அலட்சிய போக்கோடு தங்களுடைய நாட்டை நடத்தி கொண்டிருப்பார்களே ஆனால் கோடிக்கணக்கான குடிமக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அலட்சியம் என்பது தன்னளவில் தனக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு பண்பு அல்ல, அது பிறருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, அது பிறருக்கும் அபாயத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதனால் தான் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அலட்சிய போக்கோடு வாழக்கூடாது என்கிற அர்த்தத்தில் ஏராளமான திருமறை வசனங்களை இறைவன் இந்த அருள்மறையாம் புனித திருமறையிலே இறக்கி அருளியிருக்கிறான். அருமை சகோதரர்களே, அல்லாவின் அருளை கொண்டு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்திலே இருந்தால், இறைவனுடைய கிருபையை கொண்டு வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நம்மிடத்திலே இருந்தால், அலட்சியம் என்கிற தன்மை மட்டும் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. நம்முடைய சக்தியை மீறி, நம்முடைய ஆற்றலை மீறி, நம்முடைய அறிவை மீறி அதுவாக நடந்துவிடக்கூடிய பிரச்சனைகளை இறைவனை மன்னித்து விடுகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, ஒரு ஆன்மாவை அதனுடைய சக்திக்கு மேல் இறைவன் சோதிப்பதில்லை. இந்த வசனத்தை சர்வ சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். எந்த விஷயத்தை நமக்கு செய்ய முடியவில்லை என்றாலும், எந்த விஷயத்திலே நாம் கோட்டை விட்டு விட்டாலும், அல்லாவே சொல்லிவிட்டான் ஒரு ஆன்மாவை அதனுடைய சக்திக்கு மேல் சோதிப்பதில்லை என்று. இதிலே நீங்கள் கொஞ்சம் இப்படியும் புரிந்து கொள்ள வேண்டும், சக்திக்குட்பட்ட அந்த ஆன்மாவை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றும் அர்த்தம் இருக்கிறது. ஒரு ஆன்மாவை, ஒரு மனிதனை சக்திக்கு மேல் அல்லாஹ் சோதிப்பதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய சக்திக்குட்பட்டு எந்த அளவிற்கு அவனால் முடியுமோ அந்த அளவிற்கு இறைவன் அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப எந்த அளவிற்கு ஒரு மனிதன் தன்னால் தன்னுடைய காரியத்தை அழகாக திறம்பட செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அவன் இறங்கி அதிலே அழகையும், அதிலே ஒரு அலங்காரத்தையும், அதிலே ஒரு அம்சமான தன்மையையும் அவன் மேற்கொள்ள வேண்டும். அலட்சிய போக்கென்பது மிக மிக ஆபத்தானது. அலட்சிய போக்கென்பது இறை நினைப்பை விட்டும் அவனை அப்புறப்படுத்தக்கூடியது. அலட்சியம் என்பது அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அவனை தூரப்படுத்தக்கூடியது. அலட்சியம் என்பது அவனிடத்தில் எந்த ஒரு உணர்வு இருக்க வேண்டுமோ, எந்த ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டுமோ, எந்த ஒரு உஷார் தன்மை இருக்க வேண்டுமோ அதிலிருந்து அவனை சோம்பேறித்தனத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை நீங்கள் எச்சரிக்கையோடு பார்த்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் அன்புசக்கும், உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் மீது இருக்கிறது. கூ அன்புசக்கும் அகிலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன?
இன்றைக்கு நம் மக்களின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது? எதை குறித்து விழிப்புணர்வு இல்லாத மக்களாகவே இருக்கிறார்கள். கல்வி குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, அரசியல் குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, சமூகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. இவன் வருவது நமக்கு நன்மையில் இருக்குமா கேடாக இருக்குமா, அதை குறித்து யோசிக்கிற ஒரு தன்மை இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால், அதிலும் இன்றைக்கு மக்கள் பூஜ்ஜியமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் மறுமையில் என்ன நடக்கப் போகிறதோ, மறுமையில் நம்முடைய நிலைமை என்ன ஆகப் போகிறதோ என்கிற எண்ணம் வரைக்கும் நம்மை அல்லாஹ் யோசித்துக் கொண்டே இருக்க சொல்கிறான் என்றால் என்ன அர்த்தம் இதற்கு? மறுமை என்பது எப்போது வரப்போகிறது சகோதரர்களே? மரணத்திற்கு பிறகு மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போன எலும்புகளானதற்கு பிறகு, மண்ணறை வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் நிப்பாட்டி வைக்கப்படும் போதுதான் மறுமை என்பது ஆரம்பிக்கிறது. அப்போது இருக்கிற வாழ்க்கையை குறித்து இப்போதே சிந்திக்க வேண்டும் என்றும், அதுவும் எப்போதும் சிந்திக்க வேண்டும் என்றும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது என்றால், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான், எப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதோ மக்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கு நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்களோ பாராமுகத்திலே அலட்சிய போக்கிலே புறக்கணித்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கத்து காஃபிர்களை ஏன் சபிக்கிறான், முஷ்ரிக்குகளை ஏன் சபிக்கிறான், முனாஃபிக்குகளை ஏன் சபிக்கிறான்? அல்லாஹ்வுடைய வேத வசனம் என்று வந்தால், இறை தூதருடைய பொன்மொழிகள் என்று வந்தால் அலட்சிய போக்கோடவர்கள் இருந்தார்கள். அதில் இருக்கிற ஆழத்தையும் நீளத்தையும் கவனிக்காமல் இருந்தார்கள். அது சொல்லக்கூடிய அர்த்தத்தின் புஷ்டிகளை உணராமல் இருந்தார்கள். அது ஏற்படுத்த வேண்டிய மறுமலர்ச்சியை, அது ஏற்படுத்த வேண்டிய உணர்வுகளை, அது ஏற்படுத்த வேண்டிய விழிப்புணர்வுகளை இவர்களிடத்தில் ஏற்படுத்தாமல் இருந்தது. அதனால் தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள். அருமை சகோதரர்களே, அலட்சியம் என்பது ஒரு சாதாரணமான பண்பல்ல. அலட்சியம் என்பதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு சின்ன கையெடுத்து ஒரு அதிகாரி போட வேண்டும், ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அவன் நகர்ந்து விடுவான். ஆனால் அவனுடைய அலட்சியத்தின் காரணத்தினால், அந்த கையெழுத்தை அவன் போடாத காரணத்தினால் எத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு, எத்தனை பேருடைய ஏக்கங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயமாக இருக்கும், அதிலே போய் இவர் அமர்ந்து பேசினால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் நமக்கு என்ன, நம்ம பேசி என்ன ஆக போகுது, இதுல நமக்கு என்ன, இதுல நமக்கு என்ன லாபம் என்கிற எண்ணத்தில் அலட்சிய போக்கோடு இருப்பதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணாய் கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே மனைவி மக்கள் என்கிற பொறுப்போடு வாழ வேண்டியவன் அலட்சிய போக்கின் காரணத்தினால் அவனுடைய இல்வாழ்க்கையின் இன்பத்தை எவ்வளவு தூரம் அவன் இழக்கிறான். கணவனுக்கு மரியாதை கொடுத்து கணவனுடைய கண்ணியத்தை பேணி பிள்ளைகளுடைய அந்த அன்போடு அரவணைப்போடு வளர்த்தெடுக்க வேண்டிய தாய் தன்னுடைய கடமையை தவறக்கூடிய காரணத்தினால், அதிலே அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் எத்தனை பிள்ளைகள் வழிதவரப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே. எத்தனை பிள்ளைகள் அவர்களுடைய நேரான பாதை விட்டவர்கள் சிதறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நமக்கு தெரியாத சகோதரர்களே, நாம் நினைப்போம் இதனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருமா, இதனால் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் வருமா என்று நாம் நினைப்போம். ஆனால் நிச்சயமாக நமக்கு தெரியாது எவ்வளவு பெரிய பிரச்சனை வேண்டுமானாலும் அதிலே வரலாம். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போகும் போது தொடர்ச்சியாக ஒரு துஆவை ஓதுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அஸில்ல அவ் உஸல்ல அன் அதில்ல அவ் உதல்ல அன் அஸ்லிம அவ் உஸ்லம அன் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. இவ்வளவு அர்த்தமான பிரார்த்தனை இது, இவ்வளவு ஆழமான பிரார்த்தனை இது. தன்னுடைய வாழ்வின் எந்த கட்டத்திலும் அலட்சியம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கு விதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்து? அன் அஸில்ல அவ் உஸல்ல, நான் சருகுவதிலிருந்தும் பிறரால் சறுக்கப்படுவதிலிருந்தும். நான் வழி தவறுவதில் இருந்தும் பிறரை வழி தவற வைப்பதில் இருந்தும். நான் அநியாயம் செய்வதில் இருந்தும் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதில் இருந்தும். நான் அறியாமையில் இருப்பதில் இருந்தும் பிறரால் அறியாமையில் ஆக்கப்படுவது அல்லது பிறரை அறியாமையில் ஆக்குவதில் இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தொடுகிறேன். எவ்வளவு எச்சரிக்கை உணர்வு இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான பிரார்த்தனையை செய்ய முடியும். எவ்வளவு எச்சரிக்கை உணர்வு இறை தூதரின் இதயத்திலே குடிகொண்டிருந்தால் இவ்வளவு ஆழமான பிரார்த்தனையை செய்ய முடியும். தெரிந்தோ தெரியாமலோ கூட பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது, பிறருடைய பாதிப்பினால் நாமும் பாதிப்படைந்து விடக்கூடாது. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இதே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏராளமான விபத்துகளை பார்க்கிறோம்.
சாலை போக்குவரத்து மிக கடுமையான முறைகள் இருப்பதை பார்க்கிறோம். யாருக்கு இதிலே பாதிப்பு ஏற்படுகிறது? நிரபராதி தண்டிக்கப்படுகிறான். அவன் சரியான முறையிலே வாகனத்தை ஓட்டி சென்றாலும் அலட்சிய போக்கோடு ஓட்டுகின்ற சிலரால் இவன் பாதிக்கப்படுகிறானா இல்லையா? அலட்சிய போக்கோடு ஓட்டக்கூடிய அந்த வாகன ஓட்டிகளால் நிரபராதி இன்றைக்கு தண்டிக்கப்படுகிறானா இல்லையா? பலட்சியத்தின் அர்த்தம் என்ன? அவனுக்கு மட்டும் அந்த பாதிப்பு வராது, பிறருக்கும் அந்த பாதிப்பு வரும். ஆதலால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலட்சியத்தின் கதவுகள் எங்கேவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை கதவுகளையும் மூடுகிறார்கள். அலட்சியத்தின் வாசல்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை வாசல்களையும் அடைக்கிறார்கள். பாருங்கள் இந்த பிரார்த்தனையின் ஆழத்தை. யா அல்லாஹ், நானும் சறுக்கி விடக்கூடாது, பிறரையும் நான் சறுக்கி விடக்கூடாது, பிறராலும் நான் சறுக்கப்பட்டு விடக்கூடாது. யா அல்லாஹ், நானும் வழி தவறி விடக்கூடாது, பிறராலும் வழிகெடுக்கப்படக்கூடாது, பிறரையும் நான் வழிகெடுக்கக்கூடாது. இவ்வளவு எச்சரிக்கை உணர்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை நம்பிக்கையாளின் அடையாளத்தை பற்றி சொல்கிற போது, லா யுல்தவுல் முஃமினு மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரதைன், ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரே இடத்தில் இரண்டு முறை அடி வாங்க மாட்டான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? அடி வாங்கி வாங்கி எழுந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்குத்தான் இந்த அடிகளுக்கு முடிவு வருமோ என்று தெரியவில்லை. இன்றைக்குத்தான் இந்த பின்னடைவுக்கு ஒரு முடிவு வருமே என்று தெரியவில்லை. ஒவ்வொரு வாசலிலும் ஏறுகிறோம், எல்லா வாசலும் நமக்கு அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பல இடங்களிலே. என்ன அர்த்தம் இதற்கு? விழிப்புணர்வு இன்றைக்கு மக்களிடத்தில் இல்லை. உஷாராக வாழ வேண்டும் என்கிற தன்மை அவர்களிடத்தில் இல்லை. யாருடைய பண்பு இது? சோம்பேறித்தனத்தோடு பொடுபோக்கோடு இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவது யாருடைய பண்பு? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற அறிவுரைகளையும் அறவுரைகளையும் அதை ஒரு பொருட்படுத்தாத தன்மையோடு இருப்பது யாருடைய பண்பு? உங்களுக்கு தெரியுமா யாரை அல்லாஹ் நாளைக்கு நரக நெருப்பின் அடித்தட்டிலே வைக்கிறானோ, யாருக்கு நரக நெருப்பின் அடித்தட்டை சித்தம் செய்து வைத்திருக்கிறானோ, அந்த நயவஞ்சகர்களின் பண்புதான் இந்த அலட்சிய போக்கோடு இருப்பது. இறைவன் அப்படித்தான் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி? இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ்விற்கே மோசடி செய்கிறார்கள், ஆனால் வஹுவ காதிஊஹும், ஆனால் இறுதியில் இவர்கள்தான் அழிவுக்கு ஆளாகுவார்கள். இதா காமு இலஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக அவர்கள் வந்தால் காமு குசாலா, சோம்பேறிகளாக வந்து நிற்கிறார்கள். யுரா ஊனன் நாச, பிறருக்கு காண்பிப்பதற்காக வந்து நிற்கிறார்கள். வதா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, சொற்பமாகவே அன்றி அவர்கள் இறைவனை தியானிப்பதில்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதை யாருடைய பண்பாக இறைவன் குறிப்பிடுகிறான்? சோம்பேறித்தனமாக வருவது யாருடைய பண்பு என்று குறிப்பிடுகிறான்? சோம்பேறித்தனம் என்பது எதனுடைய வெளிப்பாடு? அலட்சியத்தின் வெளிப்பாடு அல்லவா? அலட்சிய போக்கின் வெளிப்பாடு அல்லவா? அலட்சியம் என்பது நம்மிடத்திலே இல்லாமல் இருக்க வேண்டும். அலட்சியம் தான் மிக பெரும் ஆபத்து என்பதை நாம் உணர வேண்டும். சில கட்டத்திலே சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் என்று வரும். இந்த நோய் வந்தவுடனேயே அவர்கள் கொஞ்சம் முஸ்லீம் எடுத்து கொஞ்சம் அதிலே அவர்கள் கவனம் எடுத்து அந்த நோய்க்குரிய மருந்தை அல்லது அந்த நோய்க்குரிய மருத்துவத்தை சரியான மருத்துவத்தை ஆரம்பத்திலே அவர்கள் பார்த்தார்களே, ஆனால் நிச்சயம் அந்த நோய்க்கு அவருக்கு நிவாரணம் வந்துவிடும். ஆனால் யாருக்கு நோய் முத்துகிறது? யாருக்கு அந்த நோய் மிகப்பெரிய கொடுமைகளையும் கடுமையான எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது? யார் நோய் வந்தவுடனேயே அவர்கள் கொஞ்சம் உஷாராகாமல் இருக்கிறார்களோ, யார் அது வந்தவுடனேயே கொஞ்சம் விழிப்புணர்வு பெறாமல் இருக்கிறார்களோ, வந்தால் எனக்கு என்ன என்று ஏனோதானோ என்று இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் நாளைக்கு வரும் பிரச்சனை இன்றைக்கே வந்து விடுகிறது. அப்ப எந்த விஷயத்திலும் சகோதரர்களே, ஆபத்து என்பது அலட்சியத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அதனால் தான் அலட்சியம் என்கிற குணம் லட்சியவாதி இடத்திலே இருக்கக்கூடாது. அவன் விழிப்புணர்வோடு இருப்பான், அங்கே அடிவிடும் போதே இங்கே அவன் உஷாராகி விடுவான். மேற்கிலே வீசக்கூடிய காற்றை பார்த்து கிழக்கில் இருக்கிற இவன் விழிப்புணர்வு பெற்று விடுவான். அந்த அளவிற்கு நாம் லட்சியத்தோடு அலட்சிய போக்கு இல்லாமல் இருக்க வேண்டுவது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சமுதாயத்தை அழித்ததாக திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். குறிப்பாக ஃபிர்அவுனுடைய அழிவுக்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இதோ இந்த ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் நாம் தண்டித்தோம், அந்த நைல் நதியிலே அவர்களை போட்டு அழித்தோம். எதற்காக? பி அன்னஹும் கஸ்ஸபு பி ஆயாதினா, அவர்கள் நம்முடைய வேத வசனங்களை பொய்ப்பித்தார்கள். வகானு அன்ஹா காஃபிலீன், அவர்கள் அலட்சியமாக இருந்தார்கள். உபதேசங்கள் அறிவுரைகள் அறவுரைகளை கேட்கும் போது அலட்சியமாக இருந்தார்கள். எச்சரிக்கை உணர்வோடு அவர்கள் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அழிவிற்குரிய காரணத்தை சொல்கிறான். இன்னும் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நரகவாதிகளின் பண்பாக இந்த அலட்சியத்தை தான் இறைவன் சொல்லுகிறான். யாரிடத்தில் அலட்சிய போக்கு இருக்கிறதோ அவர்கள் நரகவாதிகளின் பண்பை தம்மிடத்திலே கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்.
இதோ திருமறையின் ஒரு வசனம், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நிச்சயமாக இவர்கள் நம்மை சந்திப்பதை பற்றி நினைக்காமல் இருக்கிறார்களோ, வரது பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மட்டும் திருப்தி அடைகிறார்களோ, வத்ஸும அன்னு பிஹா, அதிலேயே நிம்மதியும் காண்கிறார்களோ, இப்படி ரது பில் ஹயாத்தி துன்யா வத்ஸும அன்னு பிஹா, இந்த உலக வாழ்க்கை கொண்டு திருப்தி அடைந்து அதிலேயே நிம்மதியும் பெற விரும்புகிறார்களோ, வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், மேலும் அவர்கள் நம்முடைய எச்சரிக்கைகளை, நம்முடைய வசனங்களை, நம்முடைய அடிப்படைகளை விட்டு அலட்சியமாக இருக்கிறார்களோ, உலாயிக மஅவஹுமுன் நாரு பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்த இந்த தீமையின் பங்காக, இந்த தீமையின் விளைவாக அவர்களின் தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் அல்லாஹ் சுபானத்தால் அலட்சியத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனையை தர வேண்டும்? என்னதான் இந்த வசனங்கள், அல்லாஹ்வின் வேத வசனங்கள், வேத வசனங்களையும் மார்க்கத்தையும் அலட்சியப்படுத்துவது என்று சொன்னாலும், இதிலே அலட்சிய போக்கு என்பது பொதுவாகவே இழித்துரைக்கப்பட்டிருக்கிறது என்கிற பாடத்தை நாம் பெற வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே அவர்கள் விழிப்புணர்வோடு இருந்திருந்தார்களே, ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் இப்படி இருக்குமா? வெளிநாட்டை தேடி, வெந்த பூமியை தேடி நொந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பல பேருக்கு வந்திருக்குமா? பல சமூகங்களின் முன்னோர்கள் அன்றைக்கே அவர்கள் விழிப்புணர்வு பெற்று, அன்றைக்கே பல்கலைக்கழகங்களிலே படித்து பட்டதாரிகளாக ஆகி, இன்றைக்கு அவர்களின் மூன்றாம் நான்காம் தலைமுறைகள் கூட பட்டதாரிகளாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் விழிப்புணர்வு பெறாததன் விளைவு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 60 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் இப்போது இருக்கிறோம். எல்லா விஷயங்களிலும் அப்படித்தான். தொழில்துறைகளை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இருக்கிறது. சமூக முன்னேற்றத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. கல்வி ரீதியாக பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நாம் பின்னடைந்ததற்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கு முழிக்காமல் போய்விட்டார்கள். நம்முடைய முன் சமூகம் இன்றைக்கு முழிந்து எழாமல் போய்விட்டார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உறக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அலட்சிய போக்கை கைவிடுங்கள். அலட்சியம் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். உங்கள் மகனோ மகளோ சின்ன தவறு செய்கிறார்கள் என்கிற செய்தி உங்கள் செவியிலே விழுகிறதா, உடனே திமிரி எழுந்து விடுங்கள். அந்த பிரச்சனைக்கு அன்றைக்கே தீர்வு காண முனையுங்கள். வேலை பார்க்கிற இடத்திலே ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு வருவதாக உணர்கிறீர்களா, ஆறப்போடாதீர்கள். அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை உடனே காண வேண்டும் என்கிற முஸ்லீம்களை எடுங்கள். சகோதரர்களே, நோயாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே ஏற்படக்கூடிய சங்கடங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை உடனே பார்ப்பதற்கு நாம் முனைய வேண்டும். கொஞ்சம் அலட்சியம் காட்டினால் அந்த அலட்சியம் எங்கே கொண்டு போய் நம்மை விடும் என்று தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை எப்படி வைத்திருக்கிறான், பாவங்களுடைய வீரியத்தை எப்படி ஏற்படுத்தும்படி வைத்திருக்கிறான், இதே அடிப்படையில் தான் சின்ன சின்ன தவறுகளாக அவன் செய்து, அந்த தவறுகள் சின்ன சின்ன கரும்புள்ளியாக அவனுடைய உள்ளத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு, அந்த கரும்புள்ளி கடைசியில் துருவாக மாறி அவனுடைய உள்ளத்தையே அது அழித்து விடுகிறது என்கிற கருத்திலே பாவங்களை குறித்த ஒரு எச்சரிக்கை உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது, வஸ்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக ததர்ருஅன் வ கீஃபதன், நபியே உம்முடைய இறைவனை உம்முடைய உள்ளத்திற்குள் வைத்து பணிவோடும் பயத்தோடும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்வீராக. வ தூனல் ஜஹ்ரி மினல் கவுல், மிகவும் சப்தமிட்டு சப்தமிடாமல் பணிவோடும் பயத்தோடும் உள்ளத்தில் வைத்து இறைவனை நீர் நினைவு கூர்வீராக. பில் ஹுதுவி வல் ஆசால், பில் ஹுதுவி வல் ஆசால், பகலிலும் இரவிலும் நீங்கள் இறைவனை நினைவு கூர்வீராக. வலா சக்கும் மினல் காஃபிலீன், அலட்சியவாதிகளில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அதனாலதான் திருக்குர்ஆன் முஸ்லிம்களை ஒரு நாளைக்கு 5 வேளை தொழச் சொல்லி இருக்கிறது. ஏன், கடவுளை நெருங்க 5 காலம் பள்ளிக்கு செல்ல வேண்டுமா, கடவுளை நெருங்க 5 நேரம் பள்ளிக்கு போக வேண்டுமா? ஆம், போய்த்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உங்களிடத்திலே பொடுபோக்கு வந்துவிடும். இல்லை என்றால் அலட்சியம் உங்களிடத்திலே வந்துவிடும். அல்லாஹ்வை தியானிக்கக்கூடிய நாவாக இந்த நாவு இருக்க வேண்டும். அந்த ஈரப்பதம் உலர்வதற்குள், அந்த ஈரப்பதம் காய்வதற்குள் இன்னொரு திக்ரை இந்த நாவிலே ஒழிந்து விட வேண்டும். இந்த உலகத்தின் நிலைமைகள், வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மனிதர்களை வழிகெடுப்பதற்காகத்தான் அதிகம் இருக்கிறது. இந்த வழிகேடுகளையும், இந்த அசிங்கங்களையும், இந்த ஆபாசங்களையும், இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிற அருவறுப்புகளையும் பார்த்து பார்த்து உள்ளம் துருமுடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உடனே நீ பள்ளிக்கு வந்து விடு என்கிற ஒரு ஹிக்மத்தை, ஒரு ஞானத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன், நேரம் விட்டால், நேரம் சென்றால் வழிகேடு உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். நேரம் போனால் நீங்கள் வழிகேட்டை நோக்கி சென்று விடுவீர்கள். அசிங்கங்களையும் அருவறுப்புகளையும் நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் திரும்பிவிடும். அதனால் தான் அல்லாஹ் இஸ்லாமியர்களுடைய உள்ளங்கள் திசை திரும்பாமல் இருப்பதற்குண்டான இயற்கையான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்.
ஐந்து நேரம் தொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் அல்லாஹுவை மறந்து இருந்துவிடக் கூடாது என்பதற்காக, இந்த பொடுபோக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு உங்களை மறக்கடித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் உடனுக்குடன் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்கிற அற்புதமான சட்டத்தை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. சின்ன அலட்சியம் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு சின்ன பொடுபோக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள், ஒவ்வொருவரும் தான் வளர்ந்த விதத்தை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்விலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ இயற்கையான பொக்கிஷங்கள் ஒரு சின்ன அலட்சியத்தால் தவறி போயிருக்கும். உங்களுடைய வாழ்விலே உங்களுக்கு பெற்றிருக்க வேண்டிய எத்தனையோ முன்னேற்றங்கள் ஒரு சின்ன பொடுபோக்கால் தவறி போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்துவிடக் கூடாது. எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள். என்ன நடக்கிறது என்பதை அவதானியுங்கள். உங்களுக்கு முன்னாலும் உங்களுக்கு பின்னாலும் என்ன சூழ்நிலைகள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் அகக்கண் கொண்டு பாருங்கள். அதனால் தான் அல்லாஹ் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அழைப்பு பணியே இப்படித்தான் இருக்கிறது. அது இலல்லாஹி அலா பசீரத்தின் அனவமனி தபானி, நானும் என்னை பின்பற்றுபவர்களும் அல்லாஹுவை நோக்கி அலா பசீரத்தின் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் அழைக்கிறோம். சும்மா கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் என்பது, ஏனோ தானோ என்று இருக்கிற மார்க்கம் அல்ல இது. இதில் ஒவ்வொரு இபாதத்திற்கும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிற்கும் முறைகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் தத்துவம் இருக்கிறது, அந்த ஒவ்வொரு தத்துவமும் 1000 படிப்பினைகளை உள்ளடக்கி இருக்கிறது. காபாவிற்கு போகிறோமா, தவாப் செய்கிறோமா, 1000 அர்த்தங்கள் எங்கே இருக்கிறது. சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையிலே ஓடுகிறோமா, 1000 அர்த்தங்கள் இதிலே இருக்கிறது. தொழுகையிலே கூட இறைவன் 1000 ஞானங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறான். காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இறைவன் மார்க்கத்தை பற்றி உள்ளே வருவதற்கே காரணங்களை சொல்கிற போது, வானத்தை பார், பூமியை பார், மலைகளை பார், நான் படைத்திருக்கின்ற படைப்புகளை எல்லாம் பார் என்று சொல்கிறான். எதற்காக அப்படி சொல்கிறான்? வேத வசனங்கள் ஓதி காட்டப்படும் போது லம் யஹிரு அலைஹா சும்மன் வஉம்யானா, அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அந்த வசனங்களின் மீது விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன அர்த்தம்? இறை நம்பிக்கையோடு அவர்கள் விழுவார்கள். வேத வசனங்கள் அவர்களுடைய செவிகளிலே விழுந்தால் வெறுமனே மந்திர சொற்களை கேட்பதைப் போல் அவர்கள் கேட்க மாட்டார்கள். உணர்வுகளோடு கேட்பார்கள், இதயத்தோடு கேட்பார்கள், உள்ளுணர்வோடு கேட்பார்கள். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இறை நம்பிக்கையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் அகிலத்தினருக்குடைய அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உருவாக்கி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு ஈரப்பதமற்ற சமுதாய மக்களாகத்தான் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தாலும் அது குறித்த ஒரு விழிப்புணர்வை பெறாதவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. திருமறை குர்ஆனின் எத்தனை வசனங்கள், இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரா, நிச்சயமாக இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத், நிச்சயமாக இதிலே உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. எத்தனை வசனங்கள் சொல்லுகிறது, லி கௌமி யதஃபக்கரூன், விழிப்புணர்வு உள்ள மக்களுக்கு, லி கௌமி யதஃபக்கரூன், சிந்திக்க கூடிய மக்களுக்கு. சுபஹானல்லாஹ், திருப்பி திருப்பி பார்க்கும் போதெல்லாம் திருமறையின் வசனங்கள் பெரும்பாலும் இப்படித்தான் முடிகிறது. திருமண வாழ்க்கை பற்றி சொல்லும் போது கூட லி கௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கிற மக்களுக்கு இதிலே அத்தாட்சி உண்டு என்றுதான் சொல்லுகிறான். போரை பற்றி சொன்னாலும் அப்படித்தான், இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை பற்றி சொன்னாலும் அப்படித்தான், குடும்பவியல் சட்டங்களை பற்றி சொன்னாலும் அப்படித்தான், சிந்திக்கிற மக்களுக்கு இதில் அத்தாட்சி உண்டு என்று அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான் என்றால், அருமை சகோதரர்களே, அலட்சியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. பொடுபோக்காக இருக்கக்கூடிய தன்மை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. நம்மால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதங்களின் வாழ்க்கையோடு நாம் விளையாடிவிடக் கூடாது. நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய மக்களாக இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம், உறவுக்காரர்களாக கூட இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையோடு எக்காரணத்தை கொண்டும் நாம் விளையாடிவிடக் கூடாது. அலட்சிய போக்கின் காரணத்தினால் தான் பல யுத்தங்களே பல இடங்களில் வந்திருக்கிறது. அலட்சிய போக்கின் காரணத்தினால் தான் பல குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது, பல கட்சிகள் உடைந்திருக்கிறது, பல சமூகங்களிலே இருகூறாக பிரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மையில் இருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அருமை சகோதரர்களே, ஒரு திருமறை வசனத்தை கேளுங்கள். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான்? ஒலக்கது தரனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ்,
மறுமையில் நரகத்திற்காகத்தான் பெரும்பான்மை மனிதர்களையும் ஜின்களையும் நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வின் தெளிவான தீர்ப்பு இது, அல்லாஹ்வின் மிக தெளிவான தீர்ப்பு இது. உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களில் பெரும்பான்மையானவர்களை அல்லாஹ் நரகத்திற்காகத்தான் வைத்திருக்கிறான். அதனால் இஸ்லாமிய சட்டங்களை, இஸ்லாமிய கடமைகளை, வணக்க வழிபாடுகளை நான் செய்யாமல் இருந்தால் எனக்குத்தான் அதனுடைய பாதிப்பு. அதனால் இறைவனுக்கு எந்த சிறப்பு வந்துவிடப் போவதில்லை. காரணம், இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இயற்கை விதியே இந்த உலகத்திலே வாழுகிற பெரும்பான்மை மக்கள் நரகத்திற்கு. எப்படி அவர்களை எல்லாம் நரகத்திற்கு வைக்கிறான்? அவன் படைத்த மனிதர்களில் அந்த பெரும்பான்மையானவர்களை நரகத்தில் அவன் வைப்பதற்குரிய அடிப்படைகள் என்ன? லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் ஆனால் அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுபசிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும் ஆனால் அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு செவிகள் இருக்கும் ஆனால் அதை கொண்டு கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் விலங்கினங்களை போன்றவர்கள். பல்ஹும் அதல், இல்லை இல்லை, அதை விட மோசமானவர்கள். யாருடைய, யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற உள்ளத்தை சரியான முறையில் அவன் பயன்படுத்தவில்லையோ, யாருக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கண்ணை சரியான முறையில் அவன் பயன்படுத்தவில்லையோ, இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஐம்புலன்களை அற்புதமான வழியிலே அவன் பாவிக்கவில்லையோ, யார் அவன்? விலங்கினங்களுக்கு ஒப்பானவன். எந்த விலங்கினத்திற்கு மானம் இல்லை, ரோஷம் இல்லை என்று நினைக்கிறோமோ, எந்த விலங்கினத்திற்கு உணர்வு இல்லை என்று நாம் நினைக்கிறோமோ, எந்த விலங்கினத்திற்கு அறிவில்லை, பகுத்தறிவில்லை என்று நாம் நினைக்கிறோமோ, எந்த விலங்கினத்திற்கு வெக்கம் இல்லை, லஜ்ஜை இல்லை என்று நாம் நினைக்கிறோமோ, அந்த விலங்கினங்களோடு அல்லாஹ் ஒப்புமைப்படுத்துகிறான். உள்ளங்களை கொண்டு சிந்திக்காதவனை, கண்களை கொண்டு பார்க்காதவனை, செவிகளை கொண்டு கேட்காதவனை. இப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற புலன்களை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம். எந்த நோக்கத்திற்காக புலன்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதோ, நோக்கங்களை நீங்கள் புரிந்து உணர்ந்து தெரிந்து தெளிந்து நடக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களை விலங்கினங்களுக்கு ஒப்பாக்குகிறான். அடுத்த வார்த்தை இடிபோல் விடுகிறது. இல்லை இல்லை, விலங்கினங்களாவது இறைவனை துதிபாடி கொண்டிருக்கிறது, விலங்கினங்களாவது தெரிந்து அந்த தவறுகளை செய்வதில்லை. இவர்கள் தெரிந்தே செய்வதனால் பல்ஹும் அதல், அதைவிட கேடுகட்டவர்கள். சிந்திக்க தெரியாத மனிதனை அல்லாஹ் விலங்கினத்தோடு கூட ஒப்பிடுவதில்லை. லட்சியம் இல்லாத மனிதர்களை அல்லாஹ் எவ்வளவு இழிவாக சொல்கிறான். அலட்சியத்தோடு வாழ்பவர்கள், பொடுபோக்கோடு வாழ்பவர்கள், சிந்தனையற்று வாழ்பவர்கள் எவ்வளவு தூரம் இழித்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் அலட்சியவாதிகள். பலட்சியவாதிகளுக்கு இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற டெபினேஷன், அலட்சியவாதிகளுக்கு இறைவன் எழுதி வைத்திருக்கிற வரை விளக்கணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற உறுப்புகளை நீங்கள் சரியான முறையிலே பாவிக்காமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்தை சரியான முறையிலே பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலங்கினங்களோடு ஒப்பிடுகிறான் என்றால் எவ்வளவு எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. மனித படைப்பை உலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமின் சந்ததிகளை, ஆதமின் மனிதர்கள், ஆதமின் மக்களை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலக்கத் கலக்கனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், இந்த மனிதர்களை அழகிய முறையிலே நான் படைத்திருக்கிறேன் என்கிறான். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்துவிட்டு அந்த சிறப்புகளை அவன் பறிப்பதற்குரிய காரணத்தை சொல்கிற போது இந்த மனிதர்களிடத்திலே அலட்சிய போக்கு வந்து விட்டால் அவர்கள் மிருகங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் சமமானவர்கள், இல்லை இல்லை அதைவிட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்திருப்பதை பெரும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வோடு வாழக்கூடிய ஒரு மக்களாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே அடி வாங்குகிறோமோ அதை படிப்பணையாக எடுத்துக்கொண்டு அடுத்த இடத்தில் நாம் அந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய, தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். சமூகங்களிலே நடக்கக்கூடிய பாதிப்புகளை அவதானிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதிலும் விழிப்புணர்வோடு இருந்து நாம் அல்லாஹ் சொல்வதை போல் சிந்திக்கும் மக்களாக வாழ்ந்து அவனுடைய அருளை பெறத்தக்க நல்லடியார்களாக வல்லரகமான மனைவியை மாக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று வேண்டி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃஃபீஹி அன்னி வ அன்கும் வஸ்தஃஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முஹம்மதினில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அருமை சகோதரர்களே, இந்த ஜும்மாவின் முதல் உரையில் அலட்சியம் ஓர் ஆபத்து என்கிற அடிப்படையில் அறிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை அறிந்தோம். அலட்சியத்தினால் தான் உலகத்திலே நடைபெறுகிற பெரும்பான்மையான ஆபத்துகளும் பெரும்பான்மையான அபாயங்களும் பிரிவினைகளும் பின்னடைவுகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தோம். இந்த இரண்டாம் உரையிலே ஒரே ஒரு திருமறை வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வில் விழிப்புணர்வு என்பதும் சிந்தனை வருவது என்பதும் எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கவ்மின் ஹத்தா யுகையிரு எந்த மனிதனும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவனை மாற்றுவதில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கவ்மின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், தங்களைத்தான் மாற்றிக்கொள்ளாத வரை எந்த சமூகத்தையும் அல்லாஹ் மாற்றுவதில்லை. என்ன அர்த்தம் இதற்கு என்றால், நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும், அப்போதுதான் அல்லாஹ் ஒரு ஜான் எடுத்து வைப்பான். நாம் ஒரு ஜான் எடுத்து வைக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு முழம் ஒரு பாகம் எடுத்து வைப்பான். அப்படித்தானே வருகிறது. என்னுடைய அடியான் என்னை அவனுடைய மனதிலே நினைத்தால் நானும் அவனை என்னுடைய மனதிலே நினைக்கிறேன். என்னுடைய அடியான் என்னை ஒரு சிறிய சபையிலே வைத்து நினைத்தால் நான் அவனை அதைவிட உயர்ந்த சபையிலே வைத்து நினைக்கிறேன். என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அவனை நோக்கி ஒரு முழம் வருகிறேன். என்னை நோக்கி ஒரு முழம் வந்தால் அவனை நோக்கி ஒரு பாகம் வருகிறேன். என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஒரு சின்ன கல்லை எடுத்து போட வேண்டும், அதற்கு பிறகுதான் நமக்கு கட்டிடம் சொர்க்கத்திலே கிடைக்கும். நாம் கல்லே எடுத்து போட தயாராக இல்லை என்றால், ஒரு சின்ன சொல்லை கூட மார்க்கத்திற்காக சொல்வதற்கு தயாராக இல்லை என்றால் எந்த நன்மையும் நம்முடைய வாழ்விலே நடக்காது. அதனால் அருமை சகோதரர்களே, அல்லாஹிற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்முடைய நலவாழ்விற்காக நாம் அர்ப்பணிக்கவும் தியாகம் செய்யவும் சில கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளவும் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளவும் நாம் கடமைப்படப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பக்குவத்தோடு பண்பாட்டோடு நம்மை நாம் பழக்கப்படுத்தி வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக இருக்கும், மறுமையும் நமக்கு சிறப்பாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் இன்னொரு வசனத்திலே சொல்கிற போது, அல்லதீன தகவ் இத மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் இவர்கள் அல்லாவை உள்ளபடியே அஞ்சுகிறார்களோ உண்மையாலுமே அஞ்சுகிறார்களோ அவர்களை ஷைத்தானிடமிருந்து ஒரு சின்ன தீங்கு அவர்களை தீண்டிவிட்டால் தகரு, உடனே அவர்கள் உஷாரணிந்து விடுவார்கள், உடனே அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்வார்கள் என்றுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அதனால் நான் அல்லாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டேன், விதியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் எதிர்மறையான கருத்திலே எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒட்டகத்தை கட்டி போட்டுவிட்டுத்தான் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டுத்தான் அவரிடத்தில் நாம் நன்மையும் அருளையும் எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு அலட்சிய போக்கு என்கிற தன்மை நம்மிடத்தில் இருந்தால் இறுதியில் அது ஆபத்திலே கொண்டு போய்விடும். எதையும் லட்சியத்தோடு விழிப்புணர்வோடு பார்த்து புரிந்து தெளிந்து தெரிந்து அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய தலைமுறையினருக்கும் தர வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்த அதே தவறை நாமும் செய்து நம்முடைய தலைமுறையின் மண்ணில் தலையில் மண்ணள்ளி போட்டு விடாமல் ஒரு எச்சரிக்கை உணர்வு கொண்ட ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருவதற்கு நாம் அனைவரும் முனைய வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்புரிய வேண்டும் என்று மீண்டும் அவனிடத்தில் துஆ கேட்டு இந்த ஜும்மாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்ஸான் வ இதில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஃக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன்.